Reference children, 4th standard, social பார்க்கலாம். Municipalities and corporations. Municipality and corporation ना எதை சொல்றாங்கன்னா நகராட்சி and மாநகராட்சி தான் வந்து municipalities and corporation சொல்லுவாங்க. இப்போ municipality வந்து எங்க அமைப்பாங்க அப்படினா 50,000 to 1 lakh இருக்கிற 1 lakh குள்ள இரு people இருக்கிற ஏரியால தான் municipalities வந்து அமைப்பாங்க. அதே வந்து 1 lakh above இருக்கிற ஏரியாஸ் வந்து corporation வந்து அமைப்பாங்க. அதே மாதிரி வந்து 5,000 டு அதுக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிறத பார்த்திங்கன்னா அதை வந்து டவுன் பஞ்சாயத்து வந்து அமைப்பாங்க. இது மாதிரி இவங்களோட வேலையெல்லாம் என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி, ஸ்ட்ரீட் லேம்ப், ட்ரைனேஜ் மெயின்டெனன்ஸ், அது வந்து அப்புறம் வாட்டர், நமக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவைடிங், மெயின்டெயின் ஏரியா மெயின்டெனன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ், மெயின்டெனன்ஸ் லைப்ரரிஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுக்குற யார் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இப்போ முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன் நமக்கு வந்து அதெல்லாம் வந்து நம்மளோட தேவைகளை வந்து அவங்க தான் வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இப்போ முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து டூ பார்ட்டாக பிரிக்கிறாங்க நமக்கு. ஒன்று என்னென்னா ரூரல், இன்னொன்று வந்து ஆர்பன். இப்போ வந்து ஆர்பன் அப்படிங்கிறது முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன், டவுன் பஞ்சாயத் பாடிஸ் எல்லாம் இதை வந்து ஆர்பனோட அண்டரில் வந்து வர்றது. இப்போ ரூரல்ங்கிறது வில்லேஜ், வில்லேஜ் வந்து வில்லேஜ் ஏரியாஸ் தான் வந்து ரூரல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து என்னென்னா டிஸ்ட்ரிக்ட், தாலுக், கிராம பஞ்சாயத்து பாடிஸ் எல்லாம் வர்றது என்னென்னா ரூரல். இவங்களோட எல்லாத்தோட வேலையும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி, ஸ்ட்ரீட் லேம்ப் இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிமூவிங் கார்பேஜ், மெயின்டெனன் ஏரியா மெயின்டெனன்ஸ், ஹைஜீன் அண்ட் சானிடேஷன், கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ், மெயின்டெனிங் லைப்ரரிஸ், ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறது வந்து யார், முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன் தான் நமக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ வந்து இவங்களோட ஒர்க் வந்து இங்கே பாருங்கள். இப்போ வந்து ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து சரி பண்ணி கொடுக்குறது நமக்கு வந்து இப்போ இந்த கொசு தொல்லைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்திங்கன்னா அப்போ வந்து இப்போ இந்த புகையெல்லாம் போடுவாங்களா அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து ட்ரைனேஜ் வந்து சுத்தம் பண்ணுறது, இப்போ வந்து ஏரி குளங்கள் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, ரோடு போடுறது, ஏரியா மெயின்டெயின் பண்ணுறது, ட்ரிங்கிங் வாட்டர் நமக்கு வந்து கொடுக்குறது, இப்போ மழை சீசனில் வந்து நமக்கு வந்து தண்ணி அடைச்சிக்கிச்சு நம்ம வந்து கரண்ட் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து சரி பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா அந்த கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டிஸோட ஒர்க். இப்போ வந்து முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன் வந்து 14 டிஸ்ட்ரிக் வந்து நமக்கு இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு, தஞ்சாவூர், திண்டுக்கல், ஹொசூர், நாகர்கோவில் இதெல்லாம் வந்து முனிசிபல் அண்ட் கார்பரேஷனோட அண்டரில் வர்ற ஏரியா டிஸ்ட்ரிக்ஸ். இப்போ வந்து முனிசிபாலிட்டிஸ் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ டவுன்ஷிப்பு தான் முனிசிபாலிட்டி சொல்லுவாங்க. முனிசிபாலிட்டியோட அண்டரில் வந்து என்னென்ன வருதுன்னா டவுன்ஷிப்பு, கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ், அப்புறம் வந்து ஏரியா நோட்டிஃபைடு கமிட்டிஸ் இதெல்லாம் வந்து முனிசிபாலிட்டிஸ் அண்டரில் வருது. டவுன்ஷிப் வந்து எதை சொல்கிறாங்கன்னா நெய்வேலி தான் டவுன்ஷிப்பை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்ட்டு பரங்கிமலையும் குன்னூரையும் வந்து சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து எத்தனை டிஸ்ட்ரிக், எத்தனை பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 33 டிஸ்ட்ரிக் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதே வந்து பஞ்சாயத்து யூனியன்ஸ் வந்து 386 பஞ்சாயத்து யூனியன்ஸ் இருக்குது. கிராம பஞ்சாயத்து வந்து 12,620 கிராம பஞ்சாயத்து நமக்கு வந்து இருக்குது.